வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சிவப்பு தண்டு கீரை கூட்டு. சிவப்பு தண்டு கீரை கூட்டு வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க எடுத்து வச்சிருக்கேன். சிவப்பு தண்டு கீரை வந்து இந்த மாதிரி ஒரு கட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். துவரம் பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கேன். 2 சில் தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு பவுல் வச்சிருக்கேன். தேங்காய் கூட வந்து நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே இங்க இருக்குது. ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு இது எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியா தான் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து கீரை கூட்டு வந்து நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். இப்போ வந்து தேங்காவை வந்து ஃபர்ஸ்ட் கூட்டுக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து தேங்காவை போட்டுக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், அதாவது வரமிளகாய் வந்து ஒரு 5-6 மிளகாய் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கீரை கூட்டில். ஆனால் இந்த தேங்காய் கூட இந்த மிளகாய் வத்தல் வந்து வச்சு அரைக்கிறது மிகவும் நன்றாக இருக்கும். ஓகே, இப்போ இதை எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணுறது என்னென்னா விழுதாக அரைச்சிடக்கூடாது, தண்ணி விடாமல் நல்லா குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இந்த பருத்துக்கு குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். லைட்டாக வந்து உங்களுக்கு அரைப்படலைன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கோங்க. தொளிச்சுட்டு இந்த மாதிரி வந்து குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கூட்டு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து இந்த மாதிரி வந்து கீரையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து கீரையை போட்டுட்டோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல துவரம் பருப்பு, அதை நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். இது கூட வந்து நான் வந்து ஒரு குட்டி தக்காளி, ஒரு 3 தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து குறை குறை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதை கூட வந்து ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் வந்து இந்த மாதிரி வந்து 2 டீஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனுக்கு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கீரை கூட்டு வந்து குழம்பு மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம். இதற்கு வந்து தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் இல்லைன்னா வத்தல் இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம வத்த குழம்பு கார குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கூட்டு மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். கூட்டுன்றது கட்டியாக இருக்கும், குழம்புன்றது நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி குக்கரில் வச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கூட்டு தான் வைக்க போகிறேன். கூட்டு வைக்கும் போது நம்ம கூட்டுக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பருப்பு துவரம் பருப்பு போட்டிருக்கோம், அது கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் வந்து நம்ம வந்து அந்த பருப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த பருப்புக்கு வந்து ஒரு பவுலுக்கு வந்து 5 பவுல் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 5-6 கிளாஸ் கூட ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ வந்து ஒரு 5 கிளாஸ் தண்ணி வந்து நான் இதில் விட்டுக்கு போகிறேன். இந்த மாதிரி ஒன்று சேர வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று சேர வந்து எல்லாத்தையுமே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. எப்போவுமே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்து நம்ம அந்த கீரை கூட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக வச்சோன்னா குழம்பாக கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், ஒன்று நான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும். நான் அது எப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். நம்ம இப்ப லிட் ஓபன் பண்ணிடலாம். கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இதுல வந்து தாளிச்சு விட போறோம். இப்போ நம்ம அந்த வந்து ஒரு கடாயில வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம், கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப 1 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்க போறோம். 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்க போறோம். 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். நல்லா பொடிட்டும். இப்போ இது கூட வந்து வெங்காயம் வந்து பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். க
காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை கூட போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம். இது நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம கீரை கூட்டு கூட இதை வந்து தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கிளறி விட்டுடலாம். சுவையான கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வத்த குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை இது இப்படியே கூட நம்ம சாதத்தில் போட்டு வச்சு சாப்பிடலாம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா விலகர் 2.0க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இதை மாதிரி ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.